இந்த ஆட்சி சாதனையா வேதனையா என்பது குறித்து பல்வேறு விவாதங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆனால் ஒரு ஆட்சியினுடைய சாதனை வேதனை என்பது எதை அளவீடாக கொண்டது என்று நாம் மதிப்பிட வேண்டியதற்கு மூன்று பிரதான விஷயங்கள் இருக்கிறது ஒன்று அரசியல் தளத்தில் இரண்டாவது சமூக தளத்தில் மூன்றாவது பொருளியல் தளத்தில் இந்த மூன்று விஷயங்களில் மோடியினுடைய அரசாங்கம் எப்படி செயல்பட்டிருக்கிறது என்ற மதிப்பீடு தான் அந்த ஆட்சியினுடைய சிறந்த ஆட்சியா மோசமான ஆட்சியா என்பதற்கான அளவீடாக இருக்க முடியும் என்று நான் கருதுகிறேன் அதேபோல இந்த இதை அளவீடாக கொண்டால் அரசியல் தளத்தில் இந்தியா அரசியல் அமைப்பு சட்டம் வலியுறுத்துகிறது இந்தியா ஒரு மதசார்பற்ற ஜனநாயக சோசியலிச குடியரசு என்று தன்னை பிரகடனப்படுத்தி கொள்கிறது ஆண்டு காலங்களில் இந்த சொல்லாடலுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கடந்த ஏழாண்டு கால மோடியினுடைய ஆட்சி உருவாக்கி இருக்கிறது என்பதாகவே மதிப்பிடப்படுகிறது அப்படித்தான் கருதப்படுகிறது அதன் அடிப்படையில் பார்த்தால் ஜனநாயகத்தினுடைய நான்கு தூண்களாக கருதப்படக்கூடிய சட்டமன்றம் நாடாளுமன்றம் நீதிமன்றம் நிர்வாகம் ஊடகம் மாநிலம் சுயாட்சி மாநிலங்களுடைய அதிகாரப் பறிப்பு இது போன்ற அரசியல் தளத்தில் அதனுடைய செயல்பாடு மிக மோசமாக இருக்கிறது ஆனால் ஒன்றை நினைவில் கொள்ள வேண்டியிருக்கிறது அதாவது அண்ணல் அம்பேத்கர் உருவாக்கிய அரசியல் அமைப்பு சட்டத்தை மையமாக வைத்து இந்த நாட்டை ஆர்எஸ்எஸின் பின்னணியில் செயல்படக்கூடிய பாஜக ஆள முடியாது மாறாக நாக்பூர் சட்டத்தை அடிப்படையாக வைத்தே அவர்கள் இந்த நாட்டை நகர்த்தி கொண்டு செல்வதற்கு முயற்சிக்கிறார்கள் அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இவை எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது என்று பார்க்க வேண்டியிருக்கிறது அரசியல் தளம் அப்படிங்கிறது கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது ஜனநாயகம் கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது மதச்சார்பற்ற தன்மை கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது இது மோடி ஆட்சியின் கடந்த ஏழாண்டுகளில் அரசியல் தளத்தில் நடந்திருக்கிறது அதே போல சமூக தலத்தில் நீங்கள் பார்த்தால் குடியுரிமை சட்டம் மாட்டுக்கறி பிரச்சினை ஈழத்தமிழர்களுக்கு இரட்டை குடியுரிமை மறுப்பு புதிய கல்விக் கொள்கை ஹிந்தி திணிப்பு சமஸ்கிருத திணிப்பு தமிழ் புறக்கணிப்பு இடஒதுக்கீடு மறுப்பு ஜாதி பிரச்சனைகள் மத பிரச்சனைகள் மதக்கலவரங்கள் இவையெல்லாம் இந்த காலங்களில் ஏழாண்டு காலங்களில் கொழுந்துவிட்டு எரிந்திருக்கிறது சமூகத்தை ஒரு பதட்டமான சூழலில் வைத்திருப்பதற்கு கடந்த ஏழாண்டு காலமாக இந்த அரசாங்கம் திட்டமிட்ட வேலைகளை செய்திருக்கிறார்கள் என்ற மதிப்பீடு என்பது பலதரப்பட்ட மதிப்பீடுகள் அது உண்மையாகவே இருக்கிறது அதேபோல சமூக தளத்தை தாண்டி பொருளியல் தளத்திற்கு நீங்கள் சென்றால் பண மதிப்பிழப்பு ஜிஎஸ்டி வரி விதிப்பு விவசாய மசோதா இயற்கை வளங்கள் கொள்ளை ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு புதிய மின்சார திட்டம் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு தனியார்மயக் கொள்கைகள் பொதுத்துறை பங்குகளை விற்பது விலைவாசி உயர்வு மக்கள் மூச்சு திணறக்கூடிய அளவிற்கான நடவடிக்கைகளை பொருளியல் தளத்திலும் ஒரு மிகப்பெரிய மோசமான ஒரு காலமாக மோடி ஆட்சியினுடைய காலம் செயல்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் இதை <laughs> சுருங்கமாக <laughs> சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கிறதா தாழ்ந்திருக்கிறதா என்பதுதான் மோடி ஆட்சியினுடைய அடிப்படையான விஷயமாக பார்க்க வேண்டும் அப்படியெனில் ஏழாண்டு காலங்களில் மக்களுடைய வாழ்க்கை தரம் மிக மோசமாக பின்தங்கி இருக்கிறது என்பதுதான் ஏழாண்டு காலங்களில் அவர் செய்தது மோடி ஆட்சியில் யார் யார் மிக நன்றாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் கார்ப்பரேட்டுகள் நன்றபடியாக வாழ்ந்திருக்கிறார்கள் அம்பானி அதானி இவர்களை போன்ற ஒரு சில பணக்காரர்கள் வளர்ந்திருக்கிறார்கள் ஆசியாவின் இரண்டாவது பணக்காரராக அதானி உயர்ந்திருக்கிறார் முதல் பணக்காரராக அம்பானி உயர்ந்திருக்கிறார் கார்ப்பரேட்டுகள் சாதனைகளை செய்து கொண்டார்கள் பக்தி கடவுளை மதிப்பவர்களும் கடவுளை வழிபடுபவர்களும் பக்தியாளர்களும் பக்தர்களும் இன்றைக்கு மிக மோசமான நிலைக்கு மோடி ஆட்சியில் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் மோடி ஆட்சியின் ஏழாண்டு சாதனைகளாக நான் பார்க்கிறேன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க